நேற்று பொள்ளாச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க வரும் தமிழக முதல்வர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கனம் தென்றல் செல்வராஜ். 15 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது துறையிலிருந்து ஓய்வு பெற்ற மருத்துவர் ஒருவர் தற்போது அரியதொரு பணியை செய்து வருகிறார். மகத்தான பணியை செய்யும் அந்த மனிதநேய மிக்க நபர் யார் பார்க்கலாம். அன்று எத்தனையோ உயிர்களை காக்கும் மருத்துவ சேவையில் திறம்பட செயல்பட்ட இவர் தற்போது அடக்கம் செய்வதற்கு கூட ஆள் இல்லாமல் ஆதரவின்றி இருக்கும் உடல்களை காவல் மற்றும் வருவாய்த்துறையினரின் அனுமதியோடு அடக்கம் செய்து வருகிறார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மருத்துவரான ராமதாஸ் இதுவரை 500 ஆதரவற்றவர்களின் உடல்களை அடக்கம் செய்துள்ளார். 46 ஆண்டு காலம் மருத்துவ சேவையோடு இப்பொழுது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இந்த போன்ற சமூக சேவை செய்வது என்னுடைய மனதுக்கும் ஆத்ம திருப்தியை கொடுக்கிறது என்று நான் சொல்ல வேண்டும். இது இறைவன் எங்களுக்கு இட்ட கட்டளை. இதை மேன்மேலும் சிறப்போடு செய்ய முயற்சிப்போம். மனிதநேயமிக்க இந்த பணியை இவர் கடந்த 2008 ஆண்டு தொடங்கினார். ஆதரவற்றவர்களின் சடலங்களை சென்னையில் ஒருவர் அடக்கம் செய்து வருவதை அறிந்த ராமதாஸ் அதனை புதுக்கோட்டை போன்ற நகரங்களில் செய்தால் என்ன என்று தன்னார்வத்துடன் தொடங்கி செய்து வருகிறார். இதற்காக சர்வஜித் என்ற பெயரில் அமைப்பை தொடங்கிய இவர் இறந்தவர்களின் மத வழக்கப்படி இறுதிச் சடங்குகளை செய்து அடக்கம் செய்வதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்கிறார். 72 வயதை கடந்துள்ள இவரின் விருப்பம் தன்னை பார்த்து மற்றவர்களும் இந்த பணியை தொடர வேண்டும் என்பதே. இறக்கும்போது கூட யாரும் இங்கு ஆதரவற்றவர்கள் இல்லை என்பதை உணர்த்த இந்த உன்னதமான சேவையை செய்து வருவதாக கூறும் ராமதாஸின் மனிதநேயம் மிக்க செயல் காண்போரையும் கேட்போரையும் நெகிழச் செய்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல் கபூருடன் செய்தியாளர் முத்துப்பழம்பதி. இன்று பொள்ளாச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க வரும் தமிழக முதல்வர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கனம் தென்றல் செல்வராஜ்.